குலா நாலு குளிச்சு குளி கந்த நாலு கசடி செய்ய விரும்பு மபடைய ஒப்புற ஓடுகி

கேட்டீங்கன்னா ரெண்டு தம்பி பண்றது விதி வாழ்க்கையில் விளையாடுது வழியே இல்லை இருந்தாலும் ஒரே ஒரு வழி இருக்கு அது என்னன்னா அப்பா அம்மா சொல்லி அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ஆறு மாசம் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்பா அம்மா கிட்ட சொல்றதா எங்க அப்பா அடிச்சு அடிச்சு போடுவாருங்க அதுக்கு பேசவும் கொட்டையே முளைச்சு வரட்டு உடுங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க நைன்டி ஸ்கிச் வந்தீங்கன்னா இது மாதிரி பல சம்பவங்களும் வாழ்க்கையில் நடந்திருக்கு எனக்கு ஏகப்பட்ட நடந்துக்குதுங்க என்னென்ன சொன்னாலும் தெரியுங்களா கொஞ்சம் நஞ்சமா சொன்னாலுங்க இதெல்லாம் உண்மையா போய் அப்படின்னு பார்த்தோம்னா பொய்ங்கிறது நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வேற எதுக்கு வீடியோ போட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வயிறு அவ்வளவுதான் தாங்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இல்லைங்க என்னதான் உண்மை அப்படிங்கறது நமக்கு புரிய அதுக்கு என்ன வீடியோ பாத்ரூமை நமக்கே தெரியாம நம்ம உடம்புல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க அதெல்லாம் நமக்கு தெரிய வரும்போது அப்படியே அப்படிங்கிற ரேஞ்சில எல்லா விஷயங்களும் இருக்கு அதுல நம்ம வயித்துல சுரக்குற ஒரு அமிலத்தை பத்தி எல்லாம் பார்க்க போறோம் அமிலமா அமிலம்னு என்ன ஆசிடுங்க ஆசிடா டே அது பாத்ரூம் கழுவுகிறா அப்படின்னு நீங்க டென்ஷன் ஆயிருக்கீங்க ஆசியிடம் நிறைய டைப் இருக்குதுங்க அதுல வந்து நம்ம வயிற்றுல சுறுக்கிற ஆசிரியர் பத்தி அமென்னிக்கு பாக்குவோம் ஓகே பேசிக்கா சைன்டிஸ்ட் எல்லாமே இந்த அமிலங்களை வகைப்படுத்துறதுக்காக பிஹெச் டேபிள் அப்படிங்கிறத ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த டேபிள்ல அந்த அமிலங்களுக்கு ரேட்டிங்கும் கொடுப்பாங்க அந்த ரேட்டிங் எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கறதுதான் அதனுடைய மீனிங் அந்த பீஸ் ஸ்டேபில நம்ம வயித்துல சுரக்குற அமிலத்துக்கு எத்தனாவது ரேட்டிங் எப்படி பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு இந்த தான் இருக்கு அப்ப நினைச்சு பாருங்க நம்ம வயித்துல சுரக்குற ஆசிட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு சில பல வருஷங்களுக்கு முன்னாடியே சைன்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து நம்ம வயத்துல சுரக்குற ஆசிட் எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க சில பல ஆய்வுகளை நடத்தினாங்க அதுல இருந்து சைன்டிஸ்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன் சைடு ஷார்ப்னஸ் இருக்கிற ஒரு திக்னஸான ரேசர் பிளேடு எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க அந்த பிளேடியவே நம்ம முழுங்குனா கூட நம்ம வயிற்றுல சுரக்குற அந்த ஆசிட் வெறும் ரெண்டு மணி நேரத்துல அந்த பிளேடியவே கரைச்சிரு அப்படிங்கிறாங்க கிடைச்சி பாருங்க எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்னு இந்த வீடியோ முழுக்க முழுக்க எதுக்காக பண்ணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பு இயற்கையாவே எவ்வளவு பெரிய சக்திகளோட படைக்கப்படுது அப்படிங்கறது உங்ககிட்ட சொல்றதுதான் தவிர தம்பி தான் சொல்லிட்டாரு முழுங்கனா அரைச்சிரும்னு அது நான் முழுங்கித்தான் பாப்போமே சொல்லி ஏதாவது வித்தியாசமா ட்ரை பண்ணி தம்பி கொத்துட்டு வேடிக்கை பாக்காது வாழ்க்கையை வாழவே பிடிக்கலீங்க சாதாரணமான வாழ்க்கையை வாழ்றாங்க மனுஷன் புதுசா ஏதாவது சாதிக்கணுங்க தம்பி சொல்லிக்கிறாரு பிளேட முழுங்கி வைப்போம் அப்படின்னு புது புதுசா திட்டங்களை போட்டு தம்பியோட சொல்லியும் முடிச்சுட்டுறாதீங்க நம்ம வயித்துல சுரக்கிற ஆசிட் கெப்பாசிட்டி தான் ஒரு பிளேடவே அரைக்கிற ரேஞ்சுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்களே தவிர பிளேட யாரும் முழுங்க சொல்லாதீங்க